ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்னஸ் பாஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் டெய்லி வந்து ஒரு 10,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸில் நீங்கள் அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை பார்ட் டைமாக நீங்கள் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு அதுவே நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும். அது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கிடைக்கும். நம்ம இப்போ இருக்கிற டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு யூசேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், டேப்லெட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி லேப்டாப், ஸோ இதோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது நம்ம மக்கள் இடையில். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இப்போ கிரைசிஸ் சுச்சுவேஷனில், ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆக்சசரி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஸ்டாண்ட். ஸோ இந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து இப்போ இருக்கிற டைமில் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து சார்ஜ் பண்ண நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம அட்டன் பண்ண, ஸோ நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வேணும். ஸோ அதுக்காக இந்த மொபைல் ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், ஸோ நிறைய விதமான இதோட யூசஸ் இருக்குது. நம்ம வீட்டில் கூட இதை வந்து இப்போ என்ன ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வெரைட்டிஸில் வருது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸில் கூட உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதாவது பிளாஸ்டிக்லேருந்து உங்களுக்கு அலுமினியம் மெட்டல் வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய விதமான டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, இது நம்ம எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசெல்லிங்காக பண்ண போகிறோம். அதாவது நம்ம வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹோல்சேல் ரேட்டுக்கு நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கும், அந்த இடத்துலேருந்து நம்ம வாங்கி நம்ம ரீசெல்லிங் பண்ண போகிறோம். இந்த மொபைல் ஸ்டாண்டில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆன்டி ஸ்கிட் சிலிகான் பேட்ச் இருக்குது. அதாவது நமக்கு வந்து ஃபோன் நம்ம வச்சா கூட நமக்கு வந்து ஸ்கிட் ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு கிரிப் கொடுக்கும் இந்த மாதிரி பேட்ச் எல்லாமே. இந்த மொபைல் ஸ்டாண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ சைட்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டபுள் சைடாக கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலு சைடு வந்து உங்களுக்கு பேட் மாதிரி இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. நீங்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு பீஸே வந்து உங்களுக்கு 200-300 ரேஞ்சில் தான் உங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கம்மியான விலையை நம்ம வாங்கி நம்ம ஒரு நியாயமான விலையில் நம்ம சேல்ஸ் பண்ணோன்னா நமக்கு நல்ல லாபம் வந்து கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க. நீங்கள் இந்த ஒரு மொபைல் ஸ்டாண்ட் மட்டும்தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பிளான் வந்து என்னென்னு பார்க்கலாம். நம்ம இதோட ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், ஸோ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்றத ஃபுல்லாக டீட்டெயில் வந்து பார்க்கலாம். நம்ம இதோட பையிங் ரேட் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 10 ரூபா கணக்கில் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு 100 ரூபீஸின் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200-300 சொல்லிட்டு அவங்களோட பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இந்த மாதிரி விலையில் நீங்கள் கொடுக்குறப்ப கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாங்குவாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஒரு 100 ரூபீஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 90 ரூபீஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் அதில் ஒரு 10 ரூபா வந்து பேக்கிங் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து போக உங்களுக்கு ஃபைனல் ப்ராஃபிட்டாக வந்து ஒரு 80 ரூபீஸ் கிடைச்சாலே போதும். ஒரு பீஸ் மேலே உங்களுக்கு லாபம் வந்து 80 கிடைச்சா ஓகே. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 100 பீஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ தாராளமாக வந்து நீங்கள் 8,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட்ஸாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதுவுமே வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட் தான். அதை பற்றி நம்ம வந்து அதுவுமே நம்ம வந்து பிஸ்னஸை வந்து பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பென் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் வாங்கி கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து மொபைல் பென் ஸ்டாண்டு. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நம்ம மூணு விதமாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். என்னென்னா ஒரு பென்னாக இருக்குது. ஸோ இதை எப்படி தான் நம்ம வந்து மூணு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து 3-in-1 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரைட்டிங் பென், இதை நம்ம பென்னாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மொபைல் ஹேண்டில் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு டச் பேடாக வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம மூணு விதமாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ எல்லாருமே வந்து விரும்பி வாங்குவாங்க இந்த மாதிரி.
ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு 100 ருபீஸ் அதெல்லாம் அதுக்கு கம்மி ஒரு 80-60 அப்படின்ற ரேஞ்ச் வந்து மாற்றி மாற்றி அவங்க பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நீங்களும் வந்து உங்கள் பிராண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பென்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு பென்னோட விலை வந்து 8 ரூபா அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான மொபைல் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஹோல்சேல் டீட்டெயிலோட காண்டாக்ட் ரெஃபரன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அங்கே தாராளமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட்ஸ் வந்து எல்லாமே. இப்போ இதோட பிஸ்னஸ் பிளான் வந்து என்னென்னு வந்து பார்க்கலாம். நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பையிங் ரேட் வந்து உங்களுக்கு 8 ரூபா. ஸோ ஒரு பெண்ணோட விலை வந்து உங்களுக்கு 8 ரூபான்னு கிடைக்குது. நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் தாராளமாக ஒரு 20 ருபீஸ்ன்ற கணக்கில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 12 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டு பேக்கிங் அதெல்லாம் வந்து போக உங்களுக்கு ஃபைனல் ப்ராஃபிட்டை வந்து ஒரு 10 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சாலே போதும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 100 ருபீஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து ஒரு 1000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இந்த வெறும் மொபைல் ஸ்டாண்டு மட்டும் மூலமாகவே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு மொபைல் ஆக்சசரிஸை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லாபம் வந்து கிடைக்கும். ஸோ ஷோராக வந்து நீங்கள் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறப்ப குறைஞ்சது உங்களால் வந்து ஒரு 10,000 வரைக்கும் டெய்லி வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும். எந்த ஒரு பிஸ்னஸும் சரி நீங்கள் வந்து எடுத்ததும் வந்து நீங்கள் ஒரு நிறைய லாபம் வந்து பார்க்கணும் அப்படின்னா அது வந்து கஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் உழைக்கணும். அது உங்கள் உழைப்புக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட இன்கம் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரால் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்லாம் வந்து நிறைய பேரால் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங்காக இருக்கிற பிஸ்னஸ் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஈஸியாகவும் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒர்க் லோடு வந்து கம்மியாகவும் இருக்கிறதால நிறைய பேர் வந்து ரீசெல்லிங் ரீபேக்கிங் இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறப்ப இதில் வந்து உங்களுக்கு வேலை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நிறைய வந்து வேலை வந்து உங்களுக்கு இது வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வாங்கி நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண போதும் உங்களுக்கு ரீபேக்கிங்காகவே உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும். நீங்கள் ரீசெல்லிங் பண்ணாமல் மட்டுமே போதும் இந்த பிஸ்னஸில். அடுத்து முக்கியமான வந்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்ற பொருள் தான் வந்து உங்களுக்கு இன்கம் வந்து இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மொபைல் ஷாப்பாக இருக்கட்டும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஷாப்பாக இருக்கட்டும் அங்கே மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிக்க முடியும். அடுத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு உங்ககிட்ட நியர்பை இருக்க ஷாப்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து மொபைல் சென்டருக்கு வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் வந்து வாங்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹோல்சேல் ரேட் நீங்கள் கொடுக்குறப்ப தாராளமாக வந்து வாங்கிப்பாங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் கண்டிப்பாக ஒரு சில்லர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு தாராளமாக உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கோ. ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணால் போதும் கஸ்டமர்ஸ் வந்து உங்களை தேடி தானாக வந்து வருவாங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அது ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வீடியோ கீழே வந்து லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கிடைக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் அப்டேட்ஸ் கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.